ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி புதுசாக ப்ராங்க் கால் பண்ணலான் இருக்கோம். பேய் சம்மந்தமாக தெரிஞ்சவங்களை வச்சு தான் பண்ணுறோம். எங்கள் அக்கா தான் கரெக்டாக வருமா எப்படியான்னு தெரில. எப்படி நம்மளாம் ப்ராங்க் பண்ணால் காமெடியாக தான் இருக்கும். ஹாரர் கண்டென்ட்டை வச்சு எப்படி ப்ராங்க் பண்ணுறதுன்னு தெரில. ட்ரை பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ் தெரியுதான் தெரியல, கால் பண்ணலாம். ஹலோ 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 காயத்ரிங்களா? நான் இது உங்கள் ஏரியா குடுகுடுப்புக்காரன் பேசுகிறேன். இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து நேற்று நைட்டு வந்து உங்கள் வீட்டு சைடு வந்து கிராஸ் பண்ணி போனேன். அப்போ உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்க மாதிரி தெரியுது, அதனால பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட வாங்கினேன். அதான் அதை பற்றி டக்குன்னு சொல்லிடலான்னு கூப்பிட்டேன். இப்போ தான் நம்பர் கிடைச்சது. ஹலோ, கட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ, ரொம்ப அர்ஜென்ட், ரொம்ப முக்கியமான மேட்ரு, அதனால தான் கூப்பிட்றேன். வீட்டில் யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா வேணால் கொடுங்க. இல்லைங்க, அது ரொம்ப ஆபத்தான விஷயம், ஆபத்தான விஷயம். மறுபடியும் கட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம். ஹலோ, ரொம்ப அர்ஜென்ட்டுங்க, நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் நைட் நேரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு ஆத்மா இருக்கு. இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்க, கொஞ்சம் யாராவது பெரிய சரி, நான் வேணா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க எந்த எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லட்டுங்களா? உங்களோட மாஸ்டர் பெட்ரூம், பெரிய பெட்ரூம் இருக்கும்ல, அதுல பீர்வா இருக்குல்ல, அது பீர்வாக்குள்ளதோ ஒரு ஆத்மா இருக்கு. அதெல்லாம் நீ உங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாம் பூஜை பண்ணாதான். நான் உங்களை நேர்ல பார்த்து பேசணும். என்ன பேச போறீங்க, இது எதை சொல்ல போறீங்க? வேணாங்க, நீங்கள் கட் பண்ணுங்க. போக போக ரொம்ப போகிறீங்க. நான் பணத்துக்காகலாம் பண்ண கிடையாது. நான் நம்ம ஏரியாவில் இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் கெட்டது நினைக்கிறதுக்கு முன்னாடி நல்லது பண்ணுறது தான் இப்படி பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி பேச என்ன அர்த்தம்? எனக்கு இதுவரைக்கும் நான் அப்படி தான் எதுவுமே ஃபீல் பண்ணதே இல்லையே. உனிமேல் தான் உணர்வீங்க நீங்கள். உங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. அந்த ஆத்மாவை வந்து உடனடியே ஓட்டணும். அது நீங்கள் வந்து கன்ஃபார்ம் அந்த அந்த இடத்துல தான் அது இருக்கு. உங்களுக்கு ஹலோ சொல்லுங்க.
உங்களுக்கு இதோட சீடினஸ் புரியுமா? நீங்கள் இதை நான் உங்களை நேரில் பார்த்து இதெல்லாம் சொன்னாதான் உங்களுக்குலாம் இது கரெக்டாக புரியும். அந்த ஆத்மாவை வெளியில் எடுக்கலாம், வீட்டுக்கே ரொம்ப பிரச்சனை வந்துடும். அப்படிங்களா? ஹலோ அக்கா. ஹலோ, நான் தான் பரணி பேசுறேன். சும்மா இந்த சேனலுக்காக பிராங்க் வீடியோ. சும்மா புதுசா ஒரு நம்பர் இருந்தது, சரி உங்ககிட்ட இருந்தே ஃபர்ஸ்ட் வீடியோ ட்ரை பண்ணிடலாம் தான். அப்படியா, சரி சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். எப்படியோ ஒரு வழியாக ப்ராங்க்ஸ் ப்ராங்க் மாதிரியே இல்லை, எப்படியோ நம்ம ஹாரராக பண்ணலான்னு நினச்சா மரணம் மொக்கையாக வந்துடுச்சு. இது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா மொக்க போடுதா எதுன்னு சொல்லுங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் வேறு ஏதாச்சும் இதே மாதிரி கன்யூ பண்ணலாம். சப்ஸ்கிரைபருக்கும் மெயில் தர மாதிரி பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் ப்ராங்க் பண்ணலாம். கொஞ்சம் போக போக நல்லா பண்ணலான்னு தோணுது. மொக்கையாக இருந்தால் கன்ஃபார்ம் சொல்லிடுங்க, நம்ம இதோட இதை நிறுத்திக்கலாம். அப்புறம் என்ன, இன்னும் நிறையா பேர் எப்பயும் போல தான் இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபன்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், சேலஞ்ச் ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச பேய் கோஸ்ட் சேலஞ்ச் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள், மறக்காமல் பண்ணுவோம். அப்புறம் ஒன்று கேட்கலான் இருந்தால் மறந்துட்டேன், இந்த லாஸ்ட் சண்டே காஞ்சனா போட்டிருந்தாங்க, யார் யார் பார்த்தீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம், பாய்.